வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சிவகங்கை மாவட்டம் சங்கராபுரம் ஊராட்சியில் 1,36,00,000 ரூபாய் நிதி மோசடி நடந்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நீதிமன்றம் விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் முக்கிய ஆவணங்களை அழிக்க முயன்றுள்ளார் ஊராட்சி மன்ற செயலர். நடந்தது என்ன? ₹36,00,000 ரூபாய் நிதி மோசடி தொடர்பான ஆதாரங்களை அழிக்க முயன்ற காட்சிகள் தான் இவை. சம்பவத்தின் பின்னணி என்ன? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சங்கராபுரம் ஊராட்சியின் தலைவராக இருப்பவர் தேவி. ஊராட்சி மன்ற வரவு செலவுகளை தணிக்கை செய்த போது ஊராட்சி நிதியில் 1,36,00,000 ரூபாய் மோசடி செய்திருப்பதை தேவி கண்டறிந்தார். நிதி மோசடி குறித்து நீண்ட நாட்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்துள்ளது. இந்நிலையில் ஊராட்சி நிதியில் 1,36,00,000 ரூபாய் முறைகேடு செய்துள்ளதாக காரைக்குடியைச் சேர்ந்த ராமநாதன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். சங்கராபுரம் ஊராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் பாண்டியராஜன், செயலர் அண்ணாமலை, முன்னாள் தனி அலுவலர் கேசவன் ஆகியோர் நிதி மோசடியில் ஈடுபட்டிருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனு குறித்து சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் 4 வாரங்களுக்குள் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கடந்த புதனன்று உத்தரவிட்டுள்ளனர். இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் தேவி தனது செல்போனில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் சிசிடிவி வீடியோ காட்சிகளை பார்த்துள்ளார். அப்போது நள்ளிரவில் ஏதோ ஒரு நபர் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்குள் புகுந்து முக்கிய ஆவணங்களை எடுத்து பார்ப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவி தேவி தகவல் கொடுத்தார். ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு சென்ற போலீசார் உள்ளே இருந்த நபரை பிடித்து விசாரிக்கையில் அவர் ஊராட்சி மன்றத்தின் செயலாளர் அண்ணாமலை என்பது தெரிய வந்தது. விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக கூறியதால் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். ஊராட்சி மன்ற நிதி மோசடி குறித்து நீதிமன்ற விசாரணை நடைபெறுவதால் அதுகுறித்த ஆவணங்களை அழிப்பதற்காக அண்ணாமலை முயற்சி செய்ததாக ஊராட்சி மன்ற தலைவி தேவி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இதுகுறித்து காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் தேவி புகாரும் கொடுத்திருக்கிறார். 12 மணிக்கு நான் செக் பண்ணும்போது ஆஃபீஸ்க்கு, பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்குள்ள பால் நடமாட்டம் இருந்துச்சு. உடனே நான் வந்து ஒரு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நாங்கள் எல்லாம் இப்போ பண்ணோன்னே அங்கே போய் பார்க்கும்போது கிளர்க்கு உள்ளார இருந்தாப்புல. அப்போ வந்து ஆவணங்கள்லாம் எல்லாம் இப்போ சில ஆவணங்கள் கிழித்து குப்பைத்தொட்டியில் இருந்துச்சு. சில இது எல்லாம் டேபிள் மேலே அடுக்கி வச்சுருந்தாப்புல. துணைத் தலைவர் பாண்டியராஜனுக்கு எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருந்தாப்புல. இது ஏற்கனவே ராமநாதன் வழக்கு பதிவு செஞ்சுருக்காப்புல, முறைகேடு வழக்கில் துணைத் தலைவர் பாண்டியராஜனையும் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால இந்த ஆவணங்களை எடுத்திருக்கலாமா என்ற ஒரு சந்தேகங்கள் எங்களுக்கு. நிதி முறைகேட்டில் சிக்கி விடுவோமோ என்ற அச்சத்தில் ஆவணங்களை அழிக்க முயற்சி நடந்திருப்பது சம்பவ இடத்தில் இருந்த காட்சிகள் மூலம் தெரிய வந்திருப்பதாக போலீசாரும் தெரிவித்துள்ளனர். சங்கராபுரம் ஊராட்சி துணைத் தலைவர் பாண்டியராஜன் மாவட்ட திமுக மாணவரணி துணை அமைப்பாளராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆதாரங்களை அழிக்க முயன்ற சம்பவம் குறித்து போலீசார் மற்றும் மாவட்ட ஆட்சியர், அலுவலக அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.